ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போது 986 போஸ்ட் தான் இருக்குது, அப்படி தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆனால் 1209 பேரை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க. அப்போது 1209 பேருக்கும் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. அது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன். இப்போது ரேங்க் லிஸ்ட் விட்டுருந்தாங்கன்னா, அதாவது 1209க்குள்ளே நீங்கள் இருந்து ரேங்க் லிஸ்ட் விட்டுருந்தாங்கன்னா, அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் 1200 இருந்தால் கூட உங்களுக்கு 980 போஸ்ட் இருக்கும்போது சான்ஸ் இருக்குது. காரணம் என்னென்னா, ரேங்க் லிஸ்ட் விடும்போது அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரிசர்வேஷன் சிஸ்டில் நீங்கள் மேபி கம்யூனிட்டியில் வைஸ் நீங்கள் வந்து மேலே கூட போகலாம். ஸோ அந்த பேஸிஸில் விட்டுருந்தாங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் அதிகம். இப்போ அவங்க ரேங்க் லிஸ்ட்டை விடல, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு லிஸ்ட் விட்டுருந்தாங்க. அதில் வந்து அவங்க ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி தான் வந்து நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போது 1200 வந்து நம்ம சேஃபா அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி விட்ட லிஸ்ட் அது. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்றது எப்போவுமே எக்ஸஸாக தான் கூப்பிடுவாங்க. இந்த எக்ஸாமும் கிடையாது. இப்போ டிஎன்பிசி எடுத்திங்கன்னா கூட அதில் வந்து 1:2, 1:3, 1:4 கூட கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் தான் எக்ஸஸாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ அது என்ன கான்செப்டில் கூப்பிட்டாங்க, என்ன பேசிஸில் கூப்பிட்டாங்கன்ட்டு தெரியல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் சர்ஜன் எடுத்துனா கூட அதில் வந்து 1021 போஸ்ட்டு தான் இருந்தது. ஆனால் 6ஆம் தேதி தான் அந்த லிஸ்ட்டே விட்டுருந்தாங்க. 6ஆம் தேதி வந்து எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னா அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க கம்யூனல் வைஸு. ஸோ அன்னைக்கு தான் நமக்கு அந்த ரிசல்ட் சிவி லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் வந்து எக்ஸஸாக கூப்பிட்டாங்க, 230 பேர் வந்து எக்ஸஸாக கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அகைன் வந்து மறுபடியும் 9ஆம் தேதி ஒரு சிவி லிஸ்ட்டு விட்டு 290 பேர் எக்ஸஸாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ எக்ஸஸாக கூப்பிட்டதுனால அவங்களுக்கு வேகன்சி வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. 6ஆம் தேதி தான் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க 1221 வேகன்சி. அன்றைக்கே சிவி லிஸ்ட்டு வந்து 1200 பேருக்கு மேலே கூப்பிட்றாங்க. ஸோ எக்ஸஸாக தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸஸாக கூடும்போது அவங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன், நெகட்டிவாக பேசணும்னு நினைக்க வேணாம். இருக்கிற ஃபேக்ட் அது தான், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி நிறைய ஜாப்பில் நிறைய பேர் போயிட்டு வந்தோம், சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. பட் இப்போதைக்கு இருக்கிற ஹோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு அஃபிஷியலாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, 2022 ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நம்மளுக்கு 886 போஸ்ட்டு தான் இருந்தது. எக்ஸாமுக்கு 6 மாதம் டிலே ஆச்சு. ஸோ ஏப்ரல் மாதம் வரும்போது ஒரு 100 போஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த 6 மாதத்தில் 100 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இப்போது நம்மளுக்கு எக்ஸாம் நடந்தே 8 மாதம் இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது இல்லாமல் 1400 வேகன்சி இருக்குது அப்படின்ட்டு மருந்தாளர் சங்கம் மூலிமா வந்து சொல்லியிருந்தாங்க, அத்தனை வேகன்சி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ வேகன்சி இருக்குது, அது நமக்கு கண்கூடவே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனது நமக்கே தெரியும். 6 மாதத்தில் 100 வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இப்போ 8 மாதம் இருக்குது. ஸோ இந்த கேப்பில் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகி அடிஷ்னலாக போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு அந்த கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த 1400 போடுறதோ இல்லை 1200 பேருக்காச்சும் போட்டிருந்தா, போட்டால் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சிவி போயிட்டு வந்ததுக்கப்புறம். ஸோ ஐ ஹோப் 1200% வில் கெட் ஏ ஜாப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபார்மா ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம ஃபார்மா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.